நம்ம இந்த ஆன்லைன் மோடில் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களோட இமெயில் அக்கௌண்ட், அதாவது உங்களோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், இது ரெண்டுமே வந்து உங்களோட காலேஜ் பிரின்ஸிபலுக்கு நீங்கள் கன்வே பண்ணணும். ஏன்னா இது ரெண்டு வழியாக தான் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு வேண்டிய கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட இமெயில் ஐடிக்கு உங்கள் காலேஜிலேருந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை அனுப்பி விடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எக்ஸாம் ஆன்சர் ஷீட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அது நீங்கள் எத்தனை எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ அத்தனை காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த உங்களோட ஆன்சர் ஷீட்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜை வச்சு சேர்த்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களோட பேப்பர்ஸை வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஞாபகமாக உங்களோட ஹால் டிக்கெட்டையும் உங்களோட அந்த ஃப்ரண்ட் பேஜையும் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த ஃப்ரண்ட் பேஜை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல காலேஜ் கோடுன்னு இருக்கும், அது வந்து நம்பரில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. காலேஜ் நேம், உங்கள் காலேஜோட நேம் எழுதிக்கணும். பிளாக் லெட்டர்ஸில் எழுதுறது நல்லது. அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாம், நீங்கள் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டை எழுதணும். இப்போ நான் வந்து 16/12/2020 எழுதுறேன். அண்ட் செஷன் ஃபோர்னூனா ஆஃப்டர்நூனா அது அப்படின்றத எழுதணும். ஃபோர்நூன்னா மார்னிங் செஷனு, ஆஃப்டர்நூன்னா ஆஃப்டர்நூன் செஷனு. ஸோ நான் ஃபோர்நூன் செஷன் எழுதுறேன். அண்ட் நேம் ஆஃப் த டிகிரி, நீங்கள் எந்த டிகிரிக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, பிஎட், எம்எட் அந்த மாதிரி. இப்போ நான் இதில் வந்து எம்எட்னு எழுதுறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இதில் உங்களோட பேர் அகெயின் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ரெஜிஸ்டர் நம்பர், அது உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கணும். சப்ஜெக்ட் கோட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், க்வெஸ்டின் பேப்பர் கோட், இது மூணுமே வந்து உங்களோட க்வெஸ்டின் பேப்பரில் இருக்கும். இப்போ நான் சப்ஜெக்ட் கோடு வந்து நான் என்ன எக்ஸாம் எழுத போகிறேனோ அந்த சப்ஜெக்ட் கோடு எழுதுகிறேன். அண்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அதுவும் வந்து பிளாக் லெட்டர்ஸில் தான் எழுதணும், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில். அண்ட் க்வெஸ்சன் பேப்பர் கூட உங்கள் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து பார்த்து எழுதிக்கணும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், எத்தனை பேஜஸ் ஆன்சர்ஸ் எழுதுறீங்களோ அதை எழுதணும். ஸோ இப்போ 34 பேஜஸ் எழுதுகிறேன் அப்படின்னா 34 பேஜஸ்ன்னு எழுதணும். அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இது உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சிக்னேச்சர் ஆஃப் த பிரின்ஸிபல்லேருந்து ஆஃபீஸ் யூஸ் வரைக்குமே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ இது வரைக்குமே நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட்டில் எழுதணுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாட்டு நம்ம எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து முதல்ல நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். அந்த அட்டெண்டன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் காலேஜ் பிரின்ஸிபலுக்கு கன்வே பண்ணியிருக்கிற கொடுத்துருக்கிற உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்கள் இந்த ஃபார்மேட்டில், அதாவது உங்களோட நேம் அண்டர்ஸ்கோர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர் ப்ரெசன்ட் அப்படின்றத சென்ட் பண்ணணும். அது எப்படி சென்ட் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர்ட் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களோட நேம் வித் இனிஷியல், இப்போ நான் ஆர் அபிநயா, அண்டர்ஸ்கோர் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், அண்டர்ஸ்கோர் ப்ரெசன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டெண்டன்ஸ் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் அட்டெண்டன்ஸ் சென்ட் பண்ணாமல் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணி எழுதினாலுமே நீங்கள் ஆப்சென்ட்னு தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் டேட் அன்னைக்கு வந்து பிட்வீன் 9:30 to 10:00 உங்களோட அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. இப்போ அட்டெண்டன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாட்டு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் ரிசீவ் பண்ணணும். நீங்கள் அட்டெண்டன்ஸ் கொடுத்த உடனே உங்கள் காலேஜிலேருந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து
க்வெஸ்சன் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உங்களோட மெயில் ஐடிக்கு போயிட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எல்லா பேஜஸும் ஒழுங்காக ப்ரிண்ட் ஆயிருக்கா ஒழுங்காக ஸ்கேன் ஆகி வந்திருக்கான்னு பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்கள் பிரின்ஸிபலுக்கு அதே ஃபார்மேட்டில், அதாவது நேம் அண்டர் ஸ்கோர் ரிஜிஸ்டர் நம்பர் அண்டர் ஸ்கோர் க்வெஸ்சன் பேப்பர் ரிசீவ்ட் அப்படின்ற மெசேஜை சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸை எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ ஆன்சர் ஷீட்ஸில் ஆன்சர்ஸ் எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஆன்சர் ஷீட்டு. ஸோ மார்ஜின் போட்டாச்சு. மார்ஜின் போட்ட உடனே இந்த ஆன்சர் ஷீட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் அண்ட் உங்களோட சிக்னேச்சர். இது ரெண்டுமே வந்து ரைட் சைட் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கணும். அதாவது ரைட் சைட் டாப்பில் பேஜ் நம்பரும் அண்ட் ரைட் சைட் பாட்டமில் உங்களோட சிக்னேச்சர். இது எத்தனை பேஜஸ்லனா நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுத போகிறீங்களோ எல்லாத்துலேயுமே இது ரெண்டுமே இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களோட பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் போடுறதுக்கு மறக்கவே கூடாது. இப்போ நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஃப்ரீ ஸ்கேனிங் ஆப்பில் ஸ்கேன் பண்ணி PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி உங்களோட காலேஜ் பிரின்ஸிபலுக்கு மெயில் அனுப்பணும். உங்கள் காலேஜில் என்ன ஐடி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மெயில் அனுப்பணும். இப்போ எக்ஸாம் ஷீட்ஸை எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்கேனிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண அந்த ஃப்ரண்ட் பேஜிலேருந்து தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த ஃப்ரண்ட் பேஜை சேர்த்து தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிங்கன்னா பேப்பர் மட்டும் அது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்டு சப்போஸ் உங்களுக்கு சரியாக வந்து க்ராப் பண்ணலை இல்லை எக்ஸ்ட்ராஸ் வெறியில் இருக்குன்னா இந்த மாதிரி க்ராப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எழுதின எல்லா பேப்பர்ஸுமே ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு 3 ஷீட் மட்டும் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னர்லேயும் ரைட் பாட்டம் கார்னர்லேயும் சிக்னேச்சரும் பேஜ் நம்பர் இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்கேன் பண்ணியாச்சு. நான் சரியாக ஸ்கேன் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத ஒரு வாட்டி போய் செக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்தது சரியாக வேலை சரியாக ஸ்கேன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்கேனர்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும். இந்த சைடில் பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஃபைல் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபைல் நேம்ன்றது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்டர் ஸ்கோர் சப்ஜெக்ட் கோடு. அன்றைக்கி நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அதோட சப்ஜெக்ட் கோடு தான் எழுதணும். ஸோ நான் இப்போ வந்து இதோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து ஃபைல் நேமை வந்து ரெஜிஸ்டர் நம்பராக மாற்றுறேன். அண்டர் ஸ்கோர் FNTEC. ஓகே, இப்போது வந்து இந்த ஃபைல் நேம் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் சப்ஜெக்ட் கூட மாறிடுச்சு. அண்ட் இங்கே மேலே சேவ் ஆப்ஷன் ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து சேவிங் எஸ் PDF-னு வரும். ஸோ ஒரு சில ஸ்கேனிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டைரெக்டாகவே ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படியே ஷேர் பண்ண வரல எனக்கு தெரியல அப்படின்னாலுமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஜிமெயிலுக்கு போங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பிரின்ஸிபலுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அண்டு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து எல்லாமே எந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. அதில் போய்ட்டு கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கம்போஸில் போய்ட்டு ஸோ 2 உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எந்த ஐடிக்கு வந்து எக்ஸாம் ஷீட்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து உங்களோட நேம், நான் இப்போதைக்கு வந்து ஆர் அபிநயான்னு நடிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் இருக்கணும் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ நான் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து YYYY நடிக்கிறேன் அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம்.
ஸோ இதை மாதிரி கொடுத்துட்டு இந்த மேலே இந்த பின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அட்டாச் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் எங்கே வந்து அந்த இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் ஆப் எல்லாமே தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணி இது இந்த மாதிரி வரும், அட்டாச் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் பண்ண மெயில் போயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் மெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் மோஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண மெயிலை வந்து இருக்கும். ஸோ அது இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி. நான் சொன்ன முறையிலேயே உங்களோட ஆன்சர் ஷீட்ஸோட சாஃப்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி உங்கள் காலேஜ் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்டர்ட் வாட்ஸ்அப் மொபைலேருந்து உங்கள் பிரின்ஸிபலுக்கு அதே ஃபார்மேட்டில், அதாவது நேம் அண்டர்ஸ்கோர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர் ஆன்சர் ஷீட்ஸ் சென்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் காப்பி ஆஃப் யோர் ஆன்சர் ஷீட்ஸை உங்களோட போஸ்டல் அட்ரஸ் உங்கள் காலேஜோட போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ ஒருவேளை நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷனில் எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்ததுனாக்கா 2:00 உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதே ப்ரொசீஜரில் நீங்கள் 1:30 உங்களோட அட்டண்டன்ஸை நீங்கள் பதிவு பண்ணிடணும். நான் இப்போ காலையில் என்ன ப்ரொசீஜர் சொன்னானோ அதே ப்ரொசீஜர்லாம் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்ததாட்டு உங்களோட ஹார்ட் காப்பீஸ் அதாவது எக்ஸாம் ஷீட்ஸை வந்து உங்கள் காலேஜில் என்ன அட்ரஸ்க்கு தபாலில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அட்ரஸுக்கு போஸ்டலில் நீங்கள் அனுப்பணும். எப்படி அவங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக இல்லை கொரியர் போஸ்ட்டாக எதில் அனுப்ப சொல்கிறாங்களோ அதில் அனுப்பிடணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட ஆன்லைன் எக்ஸாம்ஸை நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.